International Church of Christ Presence சபையை உயிர்ப்பிக்கிற நேரம் பா தே ரே பா ஓ வேண்டிய விதத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இயேசு நன்றி ராஜா கேட்க ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கும் இந்த ஜெபம் வேண்டிய விதம் வந்து புரிவதாக புரிவதாக இந்த ஜபத்தினால் அவர்கள் பெறக்கூடிய ஆசீர்வாதம் இந்த ஜபத்தினால் அவர்கள் பெறக்கூடிய உறவு இந்த ஜபத்தினால் அவர்கள் பெறக்கூடிய அந்த ஸ்தானம் எல்லாம் அவர்களுடைய இருதயத்தில் பதிவதாக ராஜா நீர் எங்களை அழைத்திருக்கிறேன் நீர் எங்களை குறித்து திட்டம் வைத்திருக்கிறேன் நீர் எங்களை முன் ஒவ்வொருவருக்கும் புரியணும் ராஜா பலர் புரியாமையே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க புரியாமையே ஆலயத்துக்கு வராங்க புரியாமையே இத கிறிஸ்தவத்தை மதமாக்கி விட்டுட்டாங்க ராஜா கிறிஸ்தவம் மதம் அல்ல என்பது அவர்களுக்கு புரியட்டும் கிறிஸ்தவம் மதம் அல்ல இது உம்மோடு வைக்கிற உறவு என்பது ஒவ்வொருவருக்கும் புரியட்டும் ராஜா ஒவ்வொருவருக்கும் புரியட்டும் அப்பா இந்த ஜபம் பண்ண வேண்டிய விதத்தை நீங்க சொல்லி கொடுத்துக்கிறீங்க அதுல உள்ள ரகசியங்களை எங்களுக்கு இன்னைக்கு காட்டித்தர போவதற்கு நன்றி அப்பா

ஏன் இப்படிதான் பண்ணணும் சொன்னாருன்னா துறந்து வாசிங்க ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே இப்ப அவருடைய தகப்பனை நமக்கு எல்லாருக்கும் அப்பாவா மாத்திர புரிஞ்சுக்குங்க பரமபிதா ஏசாமிக்கு மாத்திரம் தகப்பன் அவரை இப்ப பப்ளிக் ப்ராப்பர்ட்டியா மாத்துறார் எல்லாருக்கும் தகப்பன் அவர் சொல்லுங்க எனக்கும் தகப்பன் எனக்கும் தகப்பன் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு நீங்க உங்களுக்கும் தகப்பன்னா நீங்க யாரா மாறுறீங்க பிள்ளையா மாறுறீங்க நான் பிள்ளையாயிட்டேன் ஆயிட்டேன் அழை அப்பான்னு கூப்பிட்டா யாரா அப்பான்னு கூப்பிடுவோம் புள்ளதான் அப்பாவ அப்பான்னு கூப்பிடும் அலை லுயா அப்ப ஜெபம் தொடங்குறப்பயே சொல்றாரு என்னுடைய சொந்த தகப்பன நாம எல்லாருக்கும் தகப்பனா மாத்துறேன் அவர் எனக்கு மாத்திரம் தகப்பன் அல்ல அலைலுயா எல்லாருக்கும் தகப்பன் அப்ப ஜெபம் பண்ண வேண்டிய விதம்னா எப்படின்னா நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார் ஐ ஹேவ் அ ஃபாதர் அலைலுயா ஆயம் சன் ஐயா சைல்ட் ஐ மீன் அப்ப அதுதான் ரொம்ப முக்கியம் எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் அந்த தகப்பன் அப்பான் என்னைய பிள்ளையா ஏற்றுக்கொள்கிறார் ஆளே லூயா அலை அந்த பிள்ளையா எப்படி ஏற்றுக்கொள்கிறாருன்னா ஏசு சுவாமி மூலியமாக பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார் இயேசு சுவாமியின் ரத்தத்தினால் என்னை பரிசுத்தமாக்கி என்னை தகுதிப்படுத்தி பிள்ளையாக மாற்றுகிறார் ஹாலே லூயா இப்போ நிறைய பேருக்கு இந்த ஜெபம் தொடக்கத்திலேயே பிரச்சனை நம்ம பிள்ளைதானா நம்ம அவர் அப்பான்னு கூப்பிடலாமா அலை

அவரை பிரதிபலிக்கணும் இதெல்லாம் அப்பன் பேரை கெடுக்க வந்த புள்ள மூஞ்சி மோரையை பாரு அப்படியே அவங்க அப்பன் பேரை கெடுக்குது அப்படிதான் சொல்லி திட்டுறாங்க நிறைய பேர் இல்லையா உங்க அப்பாவை பார்த்தா உன்னை பார்த்து போலவே இருக்குமா சொல்றாங்களா

ரெண்டு வகையான முகம் உண்டு அலை லுயா எதிரிய பாக்குறப்ப யூத கோத்திரத்து சிங்கமா அலை லுயா ராஜாதி ராஜாவாய் அரசுகிற வர அப்படி ஒரு டெரரா காட்டுவாரு சர்ச்சுக்குள்ள வரப்ப அப்படியே ஆட்டுக்குட்டி போல வருவார் அலை யாரும் பயம் கூடாது ஆலயத்துல யாரும் அவரை பார்த்து பயந்து லுயா எல்லாரும் அவர்கிட்ட வரணும் எல்லாரும் அவரை தொட்டு கொஞ்சணும் எல்லாரும் அவரை கிட்ட எடுத்துக்கு மடியில வச்சுக்கணும் ஆட்டுக்குட்டியா லுயா ஏன்னா அவர் ஒரு குழந்தைய போல மாறிடுவார் லுயா இதுக்காக எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்பது பரலோகத்துல இருக்கிற நம்முடைய பரமபிதாவின் விருப்பம் லுயா அப்ப இதுலயே நம்ம நிறைய படிக்க வேண்டியிருக்கு இந்த ரெண்டு வார்த்தையிலேயே பரமண்டலங்களில் இருக்கிறன்றப்ப நம்ம பூலோகத்துல இருக்கிறோம் பரலோகத்துல இருக்கிற எங்க தகப்பன எங்க அப்பாவுடைய முகத்தை நான் காட்ட போறேன் அலையலுயா அவருடைய முக சாயல காட்ட போறேன் நான் பூமியில இருந்தாலும் நான் அனாதையா இல்ல எனக்கு அப்பா இருக்கிறார் சொல்லுங்க நான் அனாதை இல்லை அப்பா இருக்கிறார் நான் அனாதை இல்ல அப்பா இருக்கிறார் அலையலுயா அந்த உறவு வந்து அலையலுயா இதுல நிறைய பேர் தெரியாமே ஜோம் அதான் பிரச்சனையே பரமண்டல

செய்ய போகிறேன் அலிலுயா அவர் பரலோகத்திலிருந்து ஏன் மூலியமா பூமியை ஆளுகை செய்கிறார் என்று சொல்லிவிடுகிறாய் அலிலுயா அப்படி நிறைய இருக்கு சொல்லிக்கிட்டே போலாம் உங்களுக்கு அலிலு நிறைய பேர் புரியாம மடத்தனமாவே ஜோ பண்ணிட்டு இருக்கிறான் அதனாலதான் கிறிஸ்தவத்தை மதம் ஆக்கி விட்டுட்டான் அலிலுயா கிறிஸ்தவம் மதம் கிடையாது அப்பா பிள்ள உறவு ஒரு குடும்ப உறவு அலையிலுயா அப்ப பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவின்னு சொன்னீங்கன்னா உடனடியா உனக்கு என்ன ஆயிருச்சு

பர்லோகத்தில் பெயர் எழுதியிருக்கிற முதற்பேரானவர்களின் சர்வ சங்கம் ஆகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசு இப்ப இயேசுவினிடத்திற்கும் இங்கதான் வந்து சேர்ந்திருக்கிற முடிப்பா பாருங்க அப்ப இங்கதான் வந்து சேர்ந்து இருக்கிறோம் நீங்களும் நானும் இப்போ பரமபிதாவே பரம இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க நேரம் வந்து ஐக்கியம் ஆயிட்டீங்க ஆமே இது நிறைய பேர் தெரியாம இந்த ஜெபத்தை பண்ணிட்டு இருக்கிறோம் அலை லுயா அப்ப இப்படிதான் ஜெபிக்கணும் இந்த மெத்தட்ல தான் ஜெபிக்கணும் இந்த உணர்வோட ஜெபிச்சாதான் உங்க ஜெபம் பரமபிதாவுக்கு போகும் அலை லுயா இப்ப நிறைய பேர் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதிலே வரலன்னா காரணம் அந்த அப்பா பிள்ளைன்ற உறவு ஏற்றுக்கொள்வது இல்லை ரெண்டாவது சபையை மதிக்கிறதே கிடையாது பாருங்க இந்த சபையினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க அப்பான்னு சொன்னீங்கன்னா அப்பா கிறிஸ்துவ சபைக்கு தலையாக வைத்திருக்கிறார் அதனாலதான் இது சபை உயிர்ப்பிக்கப்படுகிற நேரம் சபைக்கு மட்டும்தான் கொரோனா கீழ்படியும் அதனாலதான் கொரோனா என்ன பண்ணுச்சு சபையெல்லாம் மூட வச்சிருச்சு அல்லா ஏன்னா சபையை மூடினாதான் கொரோனா ஃப்ரீயா நடக்க முடியும் இது சபையில நீ உணர்வோடு வந்தாலும் சரி உணர்வு இல்லாமல் அடைஞ்சு வந்தாலும் சரி உயிரே இருந்தாலும் சரி உங்க சபையில இருக்கிற பாஸ்டர் ஏலி போல கர்த்தருக்கு கண்டிக்காத இருந்தாலும் சரி அங்க வர அண்ணாளுக்கு பதில் உண்டு அலே லுயா தான் கொரோனா பாத்துச்சு டாப்புன்னு எல்லா சபையும் மூடிடு அப்பதான் நான் ஃப்ரீயா நடக்க முடியும் அலே லுயா ஏன்னா இவங்கெல்லாம் சபையில வந்து சேர்ந்துட்டா அந்த சபைக்கு தலையா இருக்கிறது யாரு கிறிஸ்து சொல்லுங்க கிறிஸ்து சபைக்கு தலை சபைக்கு தலை அலையிலு கிறிஸ்து தான் சபைக்கு மூளைக்கால் இப்ப சபை எங்க இருக்கு பரமபிதாவின் வலது பரிசத்துல சபை இருக்கு அலையிலுயா அலையிலுயா ஏன் கிறிஸ்து அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறார் இப்ப சபையும் அங்கதான் போயிருச்சு புதிய ஏற்பாடு சபை அலையிலுயா அப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் ஓ தேங்க் யூ ஜீசஸ் நன்றி தோப்பனை அலையிலுயா இப்ப இந்த சபையதான் எல்லாம் வேணான்னு சொல்றது எங்களுக்கு எல்லாமே தெரியும் நாங்கள் ஜபிச்சா கருத்தர் கேட்பார் கேட்கவே மாட்டார் நான் சொல்லித்தரேன் எந்த எந்த விசுவாசி சபையில் ஐக்கியமாக இல்லையோ அவங்க ஜபெல்லாம் பரலோகம் போகவே போகாது ஏன்னா இமெயில் அட்ரஸே தப்பு எப்படியா இமெயில் போய் சேரும் ஜெபிக்க வேண்டிய விதமாவது அதனால தான் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோகன் சிலாசர சங்கல் எல்லாரும் சபை சபைன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க புரியுதா இந்த சபையை விட்டுட்டு யாருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்காது அமேன் சபை இல்லாட்டினா உங்களால் பரலோகத்தில் கனெக்ட் ஆக முடியாது அவ்வளோ ஊழியம் செய்கிறாங்க அத்தனை ஆயிரம் பேர் மக்கள் வராங்க அவங்களுக்கு நேரம் கிடச்சா எங்கே போய் உட்காடுறாங்க அங்கிளும் சபையில் போய் உட்காறாரு இல்லையா பார் அதெல்லாம் கற்றுக்குங்க ஐயா அல்லே இல்லையூயா ஆமே அவர் சொல்லக்கூடாது அங்கே இருக்கிற பாசிட்டிவ் எனக்கு இருக்கிற வெளிப்பாடுகளுக்கு அவர் வெளிப்பாட இல்லை அங்கே போய் என்ன உட்காந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிடலாம்லாம் அங்கிள் சொல்லுங்கள் அவ்வளோ வெளிப்பாடோடு பேசுகிறாங்க இல்லையா அது போல் எல்லா ஊழியரையும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சபையில் தான் இணைஞ்சிருப்பாங்க அது தீர்க்க தரிசனம் ஊழியமாக இருக்கலாம் சுவிசேஷ ஊழியமாக இருக்கலாம் சபையில் இணையாத யாரு கூடயும் நீங்கள் இணையாதீங்க நான் சொல்லித்தரேன் தரேன் உங்களுக்கு பதில் வேணும்னா இல்ல பதில் வேணா நான் ஒரு ரிலீஜியஸ் முறையாக போயிட்டு வரேன் அவங்கெல்லாம் இந்துக்கள்லாம் இந்துக்கள் எல்லாம் கோயிலுக்கு போறாங்க கிறிஸ்தவங்க நாங்களும் கோயிலுக்கு போறோம் அப்படி போறதுன்னா போ சந்தோஷமா போயிட்டார் அப்படியே போயிட்டாரு நீனும் உருப்பட மாட்டோம் உன் குடும்பமும் ஊருப்படாது நீ உலகத்தார் மாரியே சண்டை போட்டு இருக்க வேண்டியதான் ஜபிக்க வேண்டிய விதம் கர்த்தர் வச்சிருக்கிற முறை சொல்லுங்க கர்த்தர் வச்சிருக்கிற முறை கர்த்தர் வைத்திருக்கிற முறை நான் பிடிக்குதோ பிடிக்குதோ ஏத்துக்கணும் சொல்ல மாட்டீங்களே எனக்கு பிடிக்குதுன்னா ஒரு முறையை உண்டாக்கல இது முறை ஏத்துக்கணும் அழையிலுயா அம்மே எப்படி மோடி ஆர்டர் போட்ட உடனே அந்த பணத்தை கொண்டு திருப்பி கொடுக்குறீங்க எல்லாரும் இல்லையா கொடுத்தாங்க என்னென்ன கொடுத்தாங்க ஆயிரம் ரூபாயா ரெண்டாயிரம் ரூபாய் எதை கொடுத்தீங்க எல்லாத்தையும் கொண்டு கொடுத்துட்டு வேற நோட் வாங்கிட்டீங்கல்ல அது போல தான் அது பிடிக்குதோ பிடிக்கலையோ சொல்ல முடியாது அதில் டிசைன் சரி இல்லை இந்த ரூபா வேண்டாம் நான் சொல்கிறீங்க அப்போ மட்டும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் எடுத்து உள்ள வச்சுக்கிறீங்க யோசித்து பாருங்கள் அப்படிலாம் சொல்ல முடியாது நம்ம இதெல்லாம் வந்து பரலோக கவர்மெண்ட் சொல்லுங்கள் கவர்மெண்ட் கவர்மெண்ட் இப்போ இந்த கவர்மெண்ட் பிரேயர் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் இப்ப இந்த கவர்மெண்ட்ல இருக்க சட்டத்திட்டத்தை நீ வேண்டாம் சொன்னா உனக்கு தான் போச்சு உனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு பிடிக்கல இந்த கலரும் பிடிக்கல இந்த டிசைனும் பிடிக்கல கிழிச்சு கிழிச்சு போட்டு யார் பிரச்சனை ஓம் பிரச்சனை அப்படிதான் பண்ணிட்டு இருக்கு நிறையா எனக்கு சர்ச்சு பிடிக்கல ஏலியை பிடிக்கல உன்கிட்ட கேட்டமா ஏலி பிடிச்சிருக்கா பிடிக்கலான்ட்டு அங்கே அவர் தான் ஏலி போ புரியுதா வேற வழி இல்லை உனக்கு சரி உனக்கு காசு இருக்கா இல்லை உனக்கு நடக்க தம்பு இருக்கா இன்னும் நாலு கிலோமீட்டர் தள்ளி போ அடுத்த சர்ச்சுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அம்மே எல்லா இடத்துலையும் சபா எல்லா இடத்துலையும் கிறிஸ்து தான் தலை அம்மேன் அங்கே ஏலி பிடிக்கலையா ஏலிக்கா ஜோ மண் அல்ல இல்லையா அண்ணால் ஆரம்பிச்சா டப்புன்னு ஏலி டப்புன்னு செத்தே போயிட்டா மனுஷன் சாமுவேல் வர ஆரம்பிக்கிறப்ப அங்கே போயிட்டார் அவ்வளோதான் நல்லா கவனியங்க ஏலிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வர வரைக்கும் ஏலி தான் இருந்தால் ஆகணும் ஆமாம் சாமுவேல் தான் ரீப்ளேஸ்மெண்ட்டு நீ சர்ச்சுக்கு வந்து ஜோ மண்ணாதான் அங்கே இருக்கிற ஏலியை கருத்தர் போட்டு தள்ள முடியும் அல்ல இல்லையா சும்மா ஏலி பிடிக்கல வீட்டில் உட்காந்துருக்காதா நீ அங்கே வந்தால் தான் அங்கே சபை உயிர் தடையும் அங்கே சாமுவேல் வந்ததுக்கப்புறம் பெலிஸ்தர் வரவே இல்லை தெரியுமா உங்களுக்கு சாமுவேல் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பெலிஸ்தரால உள்ள வரவே முடியவில்லை அலே லூயா அவங்க புடிங்கிட்டு போன அந்த உடன்படிக்கப்பட்ட திரும்பி பெட்டி திரும்பி வந்துருச்சு அப்ப நீங்க சாமி வேலை கொண்டு வரணும் அலே லூயா சபை சரியில்லை ஏலி சரியில்லைன்னு குறை பேசுற கூட்டத்தோட சேராதிங்க அலே லூயா நீ ஒரு ஆள் அண்ணால போல போய் ஜோமன்னு அந்த உயிரடையும் அப்ப நீ அப்பா பிதாவேன்ற உறவு வந்துச்சுன்னா அப்பாவுடைய வேதனை பிள்ளைக்கு தெரியும் புள்ள அப்பாவுக்காக சொல்லும் நான் போய் உயிர் கொடுக்குறேன் நான் போய் இந்த மக்களை சரி பண்ணுறேன் நான் போய் எங்கள் அப்பா விருப்பத்தை நிறைவேற்றுக்கிறேன் அதுதான் அப்பாவை போலவே வந்திருக்குறீங்க அதனால தான் நிறைய பேர் இன்றைக்கி ஏசு சுவாமியை சுமந்துக்கிட்டு ஏசுநாதர் போல ஏ சிலுவையை தூக்கிக்கிட்டு அவமானத்தை சுமந்துக்கிட்டு அடியை வாங்கிக்கிட்டு ஆ பாருங்க பாருங்கள் சிலுவையை தூக்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்காங்க அலையிலையா மெயின் என்ன காரணம் அவங்க அப்பாவின் ஆவியை பெற்றவர்களாய் சரியான அப்பாவோடு கனெக்ட் ஆனவங்களா இப்போ போட்டி பெருமை கல்ல எல்லா சபையும் உயிரடையணும்னு தான் பேசிட்டு இருக்கேன் ஹலே லூயா யோசித்து பாருங்க ஆனால் யாருக்குமே நம்ம சேனலில் பிடிக்க மாட்டேங்குது என்ன காரணம் யாருக்குமே சத்தியம் பிடிக்காது கவர்மெண்டோடைய வழியே பிடிக்காது இது பரலோக கவர்மெண்டோடைய வழி உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கலன்னு நான் பேசல என் தேவனுக்கு பிடிச்சிருக்கு எங்க அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு நான் அவருடைய பிள்ளை தைரியமா பேசுவேன் அவரை பத்தி அலையிலுயா அலையிலுயா இதை நீ பிடிச்சிருக்குன்னு ஏத்துக்கிட்டா உடனே வீட்டில் இருக்க பிசாஸ் வெளியே போயிடும் அதனாலதான் நீ ஏத்துக்க மாட்டேன் புரியுதா உனக்கு வேண்டியது சும்மா அந்த ஜாக் ஜக்மா காட்டுற ஆட்கள் தான் அலையிலுயா தை தேன்னு குதிக்கணும் கத்தணும் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அப்படி சுகம் வந்த மாதிரி இருக்கணும் சுகமே வராது விடுதலை வந்த மாதிரி இருக்கும் விடுதலையே வராது இதெல்லாம் பெருமன்னுட்டு விடுதலை இப்ப நீ என்னைக்கு நீ அப்பா அப்படி உறவு வந்துருச்சோ உடனே பிசாசு வெளிய போயிட்டான் அலையிலுயா அந்த வீட்டுக்குள்ள பிசாசு வர முடியாது ஏன்னா உங்க அப்பா பொறுப்பேற்றுக் கொள்வார் உங்க அப்பா ஒன்னும் என்ன சொல்றது தமிழ்ல சொல்லுவாங்களே வெங்கா பயலா இல்லாட்டி என்னது ஆஹ் ஒண்ணும் இல்லாத என்ன சொல்லுவாங்க வெங்கமட்டையா ஒண்ணும் இல்லாத ஆனா நான் ஒரு திறமை இல்லாத அப்பா நான் இல்ல எங்க அப்பாக்கு எல்லா திறமையும் இருக்கு சொல்லு எங்க அப்பாக்கு எல்லா திறமையும் இருக்கு எங்க அப்பா எல்லா ஆளுகையும் வச்சிருக்கிறாரு எங்க அப்பாவுல எல்லாம் கூடும் அலைலுயா சொல்லுங்கய்யா உங்க அப்பா இருக்காரா எனக்கு மட்டும் அப்பா இருக்காரா உங்களுக்கு இல்லையா அலை அவர் ஏசமே சொன்னாரு நம்மளுடைய தகப்பன் நம்மளுக்கு தகப்பன் நம்ம எல்லாருக்கும் தகப்பன் அப்டின்னா அலை லுயா அலைலுயா ரகசியம் அங்க இதான் முக்கியமான பாயிண்ட் அங்க அலை லுயா இது தெய்வீக உறவை கொண்டு வருது டிவைன் ரிலேஷன்ஷிப் இந்த அப்பா புள்ள நீ நினைச்சிட்டீனா இம்மிடியா உனக்கு என்ன கிடைக்குது உனக்கு ஒரு அப்பா இருக்காரு அந்த அப்பாட்ட சோர் கேட்கணுமா நீ அங்க அப்பாட்ட பிரேக்ஃபாஸ்ட் கொடுன்னு கேட்கணுமா உங்க அப்பாட்ட போய் நீ கேட்கணுமா அப்பா அப்பா இன்னைக்கு ராத்திரி நான் வீட்டுல தூங்கிக்கிட்டுமா கேட்டியா அப்படி உங்க அப்பாட்ட டெய்லி தூங்கிக்கிற உங்க அம்மாட்ட போய் கேப்பியா அம்மா இன்னைக்கு அடுப்பாங்கரில் ஏதாவது வச்சிருக்கியா எடுத்து சாப்பிட்றதுக்குன்னு கேட்டியா நீ பாட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டே இருப்பேன் நீ பாட்டுக்கு போய் தூங்குவேன் நீ பாட்டுக்கு போய் எல்லாம் பண்ணுவேன் என்ன உனக்கு வீட்டுக்கு

நம்பிக்கூட வந்துட்டாய்யா அல்ல லுயா நீ என்ன சொல்லுவ அய்ய நீதான் குடிகாரன் சொன்ன உனக்கு வெளிப்பாடு தான் இருக்கா உனக்கு என்ன ஐயா இருக்கு நீய பத்தி என்ன தெரியும் நீ என்ன பேசிட்டு இருக்க போப்பா நான் அவர்ட்ட கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படிதானே நீங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவேன் நீ சரி ஸ்ரீகிராவ் அலை லுயா என்ன காரணம்னா இவங்க அப்படி எடை போட்டுறாங்க அப்படி கிடையாது அலை நீ என்ன ஆனாலும் திட்டிக்கோ நீதான் மேன் என்றா அத்தாரிட்டி அலை யாரு யார் அங்க அங்க பொறுப்புல இருக்கிற அதிகாரி யாரு ஏலி தான் அங்க பொறுப்புல இருக்கிற அதிகாரி நீ எது வேணாலும் திட்டிக்கோ ஒரு நல்ல வார்த்தையை சொல்லிட்டு போ அல்ல லுயா

இப்போ நீங்கள் ஏலியை மட்டும் சொல்கிறீங்க ஏலி குடிகாரின்னு சொன்னார் ஏலி தப்பா சொன்னார் இவரெல்லாம் பாத்துட்டு வரான்னு கேட்டீங்க இதே தான் ஏசாமி செய்கிறார் எங்கே திரும்ப செய்கிறாரு அந்த காணாணிய பெண் வர வந்து ஐயா என் புள்ள வேதனையில் இருக்கா என் பிள்ளைக்கு ஒரு சுகம் தேவை நீங்கள் செய்து மனம் இறங்கி சுகத்தை கொடுங்கன்னு கேட்குறப்ப அப்போ காணாணிய பெண்ணை பார்த்து ஏசாமி சொல்கிறாரு இது வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்குற அப்பம் இது பிள்ளைகளுக்கு கொடுக்குற அப்போம் நாய்களுக்கெல்லாம் போட முடியாது நாய்க்குட்டிக்குலாம் கொடுக்க முடியாது நாய்க்குட்டி கடை நாயின்ட்டார் எப்படி ஏசமி சொல்லிவிட்டார் இந்த அம்மாவை பார்த்து இது பிள்ளையோட அப்போம் சுகம் அளிக்கிறன்றது இதை நாய்க்கு கொடுக்க முடியும் அப்படின்ட்டு அப்படி நாயின்னு சொன்ன உடனே நீங்களும் நானும் என்ன இருப்போம் எடுத்துட்டு நான் நாயா ஐயோ ஏதோ பொம்முட்டா சுகம் அளிக்கிற பெரிய தீர்க்கதரிசி நாங்கள் வந்தால் வருன்னு பார்த்தேன் நீர் பாட்டுக்கு நாயின்னு கத்தி கத்திப்பிட்டு வெளியே போயிடுவோம் சர்ச்சை விட்டு அப்படி தானே பண்ணுவீங்க சொல்லுங்க ஆமாம் தப்பி தவிர சொல்லிவிடுறேன் ஐயா சர்ச்சை விட்டு வெளியே போயிடுவாங்க நிறைய பேர் இல்லை ஆனால் ஏசாமி சொன்ன உடனே அந்த அம்மாவை பாருங்க ஐயா நீங்க நாயின்னு சொன்னாலும் தப்பு கிடையாது நீங்க யூத மக்களுக்காக வந்தீங்க அதான் உங்க வீடு ஆனால் அந்த யூத மக்கள் வீட்டில் வாழ்ற நாய்க்குட்டினா இப்போ இந்த அம்மா சொல்லுது பாருங்க அழகா அந்த வீட்டுக்குள்ள வளர்ற நாய்க்குட்டி என்ன சொல்லுங்க வீட்டுக்குள்ள வளர்ற நாய்க்குட்டி வளர்ற அப்ப அந்த நாய்க்குட்டிக்கு உரிமை இருக்கு முதலாளி டேபிளில் சாப்பிடுறப்ப அந்த துணிக்கை கீழே உழுவுமா பிள்ளைகள்லாம் அப்பா சாப்பிட்டுக்குங்க அந்த துணிக்கை கீழே விழுவும் பாருங்க அது நான் வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டி திருவிழா இருக்கிற நாய்க்குட்டி சொல்லுங்க நான் தெரு நாய் அல்ல அப்போதான் இந்த பரம பிதாவே அப்படின்னு பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்றப்ப உனக்கு தெரியணும் நீ பிள்ளையா இருக்கிறியா இல்லாட்டி வீட்டு நாயா இருக்கிறியா ஏதாவது ஒன்றா வீட்டுக்குள்ள இரு தர்ச்சுக்குள்ளே இருன்றாரு புரியுது அதனால் தான் சபையை உயிர் நேரம் அமென் அதனால தான் சபை எப்ப உயிர் அப்பதான் வந்து கொரோனா வெளியே போகும் இல்லாட்டி நீ கொரோனாவில் கஷ்டப்படுவேன் கேன்சரில் கஷ்டப்படுவேன் வியாதியில கஷ்டப்படுவேன் ஏன் சர்ச்சில் ஒன்றுமே கிடையாது சரிம்மா இருபது வருஷமாக சர்ச்சை நடத்துகிறேன் இங்கே வியாதி கிடையாது கேன்சர் கிடையாது கொரோனா கிடையாது ஒன்றும் கிடையாது லாக்டவுனே கிடையாதுயா ஏமன்ல அல்ல லூயா இதுக்கு மேலே என்ன வேணும் உனக்கு பாருங்க ரெண்டு வருஷமா லாக்டவுனே கிடையாது நாங்கள் நாங்கள் ஏழு வருஷமாக வாரில் லாக்டவுனில் இருக்கோம் அது அடுத்த கதை ஆமாம் அது வேற அது வேற கதா சரியா ஆனால் இந்த சைனாவில் ஓஹானில் இருந்தே கிட்டத்தட்ட நூறு ஸ்டூடெண்ட் வந்தாங்க ஆமாம் ஆமாம் எவ்வளோ பேர் நூறு பேர் கடைசி ஃப்ளைட்டு அங்கே தூக்கிட்டு வராங்க அந்த பிளைட்ல இருந்து வந்து இறங்குறாங்க பாருங்க எல்லார் பயிலையும் வியாதி கல்லா இருந்துச்சு ஆனா அது பரவவே இல்லை என்ன காரணம் சபை ஆளுகை செய்கிறது அலையிலுயா சபை ஆளுகை செய்கிறது தேசத்தை ஆமேன் நல்லா புரிஞ்சுக்கணும் நீ சபையா இருந்தீன்னா ஆளுகை செய்வ உனக்கு ஒரு அப்பா இருக்குன்னு சொன்னா ஆளுகை செய்வா அதெல்லாம் வர நாட்கள் நான் காட்டித்தரேன் பின்னாடி சரியா சும்மா அந்த இந்த பரமண்டல ஜெபமே தெரியாம பண்ணி பண்ணியே நிறைய பேர் பலன் இல்லாம போயிருக்காங்க வாழ்க்கையில அலையிலுயா நீ அப்பா புள்ளன்னு உறவு வந்துட்டா சுகம் இலவசம் அலே லுயா அப்பா பிள்ளன் உறவு வந்துட்டா அப்பாவுடைய சுபாவம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும் அலே லுயா சொல்லுங்க அப்பாவின் சுபாவம் இதான் முக்கியம் அப்பாவுடைய சுபாவம் உள்ள வரணும் அலே லுயா இன்னைக்கு அப்பாவுடைய சுபாவம் இல்லாமையே மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அலே லுயா அப்ப பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேனா நீ குமாரனா இருக்கிற அப்படியே அந்த அப்பாவின் சுபாவத்தை அப்படியே பிரதிபலிப்ப அலே லுயா அந்த தெய்வீக உறவு வந்துருது அலையுயா அந்த தெய்வீக சுகம் வந்துருது அலுயா இன்னைக்கு நிறைய பேர் இதெல்லாம் இல்லாமயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஆ மேன் அதனால தான் அவங்க பிரச்சனை அப்போ அப்பாவை பார்த்தா பிள்ளைய பார்க்க வேண்டாம் பிள்ளைய பார்த்தா அப்பாவை பார்க்க வேண்டாம் அதனால தான் ஏசாமி கேட்கிறாரு இவ்வளோ நாள் என்னையை பார்த்துபட்டு இப்ப போய் பறவை காட்டி கொடுன்னு கேட்கறியாப்பா பிலிப்பு பிலிப்பு என்னப்பா நீ என்னைய பார்த்தவன் எங்க அப்பாவை பார்த்தான்ப்பா அலெலுயா

ரொம்ப சாதாரணமா சர்ச்சையில செலவு பண்ணிட்டு இருந்தேன் திடீர்னு அந்த வேலையை பிடிங்கி விட்டான் பிசாசு ஏன்னா வைத்தறிச்சல்லை லூயா போனாலும் அதே மாதிரி தான் இருக்கு சபா அலுயா ஒரு குறைவும் இல்லாம நடத்திட்டு இருக்காரு அலையுய்யா ரெண்டு வருஷம் ஆயி போச்சு அலையுய்யா சம்பளம் வாங்கி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அவங்கள்ட்ட சம்பளம் கட்டனா இல்லையே அவர் குடுக்குறாரு அப்பா புள்ளனா அவர் கொடுப்பாரு அலை லூயா இல்லாட்டி ஒவ்வொரு தடையா மைக்கில போட்டுட்டு போய் காசு கொடுக்க காசு கொடுங்க கட்டுருக்கோம் அந்த வேலையை வேண்டாம் அலை லூயா படத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கும் அமேன் அப்ப பிசாசுடைய அட்டாக் இருக்காது அலை லூயா தந்திரங்கள் எல்லாம் வேலை செய்யாது அப்ப அந்த தெய்வீக சுபாவம் வந்துரும் மாம் பாவம் அல்ல ஆமேன் உலக சுபாவம் அல்ல மக்களுடைய சுபாவம் அல்ல என் பிதாவின் சுபாவம் அலை லூயா அலை லூயா அப்ப நோ மோர் ஹியூமன் நேச்சர்

தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய திவ்ய வல்லமையானது நமக்கு உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த திவ்ய சுபாவம் சாத்தானுடைய சுபாவம் சுபாவம் அல்ல உலக சுபாவம் அல்ல அது குடுக்கிறார் ஆமேன் நீங்க அப்பா பிதாவேன்னு கேக்குறப்ப

ஒரு அப்பா தா யா யாருக்கு ரெண்டு அப்பா கிடையாது பிள்ளைக்கு தகப்பன் தான் சரியா இதெல்லாம் புரியாருன்னு சயின்ஸ் படிப்போம் சரி அப்போ பரலோகத்தில் இருக்க அப்பா ஒன்று தான் அப்ப நீ கோல் போஸ்ட மாற்றாத எல்லாம் சொல்லுங்க எனக்கு ஒரே அப்பா தான் ஆவிக்குரிய தகப்பன் ஒன்னுதான் சர்ச்சு ஒண்ணுதான் அலையலுயா எப்ப பார்த்தாலும் சர்ச்சை மாத்திட்டே இருக்காது ஒரு நாள் நீ வளரவே மாட்டேன் அலையலுயா ஒரு நாள் வளரவும் முடியாது உருப்பிடவும் முடியாது அமேன் ஒரு ஆலயத்துல நாட்டப்பட்டவங்க தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்திருப்பார்கள் அலையலுயா அதான் சொன்னேன் ஏலி சரி இல்லைன்னா கையை உயர்த்தி ஜோம் பண்ணு கருத்து ஏலியை போட்டு சொல்லிடுவார் அலையலுயா கவலையே படாது அதுக்கு நமக்கு உரிமை இருக்குன்னு நான் சொல்லித்தரேன் பின்னாடி காலத்துல சரியா என் மெசேஜ் எல்லாம் பாருங்க புரிஞ்சிடும் ரொம்ப ஈஸியா மாத்தலாம் எல்லா தலைவரையும் மாத்தலாம் எங்க ஊர் தலைவரையும் மாத்தி விட்டேன் அலையலுயா ஆமா என் ஊர் தலைவரை நான் மாத்திட்டேன் ஆமா கத்தரை முடிச்சுருவார் கதையா ஹாலி லுயா அப்புறம் எல்லா தலை எல்லா உங்க பாசை மாத்திரம்னா என்னை கூப்பிடு நான் ஜோ பண்றேன் முடிச்சுடுவார் கத்திர சரியா மூணே மாசம் நான் முடிச்சிருவாரு ஆறு மாசத்துக்குள்ள மாறிடும் எல்லாமே உங்க அலுவலகமே மாறிடும் ஏன்னா அதனால அனுபவம் இருக்கு எனக்கு இருபது வருஷத்துல இதே மாத்திரதான் எனக்கு வேலையே என்ன காரணம்னா இவங்க மனம் திரும்ப மாட்டாங்க மனம் திரும்பாதவங்களை கரெக்டாக டக்குனு முடிச்சு வரும் கதை ஆமே என்ன வாய்ப்பு கொடுப்பா மன திரும்ப மனம் திரும்ப இல்லாட்டி அவ்வளோதான் அதை இவங்கல்லாம் ஈஸியாக போட்டலாம் நம்ம என்ன காரணம் கோலியத்தை கொள்றதுக்குலாம் நம்ம கரெக்டாக பெர்மிஷனே கேட்க வேண்டாம் தாவித போய் அதுக்கு உபவாசி ஜபிக்கல நான் போய் கோதிகளை அதுக்கு முன்பாக நிற்கலாமா கோலியாத்துக்கு முன்பாக நான் சண்டை போடலாமா கோலியத்தை நான் வீழ்த்துவேணா கோலியத்தை நான் ஜெயிப்பேனா கோலியாத்துக்கு எல்லா திறமையும் இருக்கிறது நான் ஒரு திறமையும் திறமையும் இல்லாமல் இருக்கிறேனே என்னிடத்தில் கத்தியும் இல்லை ட்ரெஸ்ஸும் இல்லை ஆடையும் இல்லை ஒன்றும் இல்லை எப்படி நான் சண்டை போடுவேன் நான் உபவாசம் பண்ணவே இல்லை புரியுதா உனக்கு அப்ப சில காரியங்களுக்கு ஜபிக்கவே வேண்டாம் நீனே நீ முடித்தரலாம் அலேலு அதுதான் மெச்சூரிட்டி கோல் அப்போ மாத்த மாட்டேன்னு சொல்லுங்க

ஓ அப்படின்னா அலை லுயா அப்ப நம்ம நினைக்கிறதுக்கெல்லாம் ஏட்டி போட்டியா பண்ற வர்றது ஏன் புரியுதா இது தெரியாத நாளையே இன்னைக்கு நிறைய சபைகள் சண்டையில இருக்கு அலை லுயா நீங்க எப்படி புரிஞ்சுக்க போறீங்களா இது உங்களுக்கு விருப்பமா இருக்கா அலை லூயா கருத்து ரொம்ப தெளிவா பேசிட்டு இருக்கிறார் அலை லூயா இன்னைக்கு எல்லாம் அசையாததும் அசையப்போகுது நீங்க பல நாளா உங்களுக்கு கிடைக்காததெல்லாம் இன்னைக்கு கிடைக்க போகுது ஒரே ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்றப்ப பல நாள் உங்களுக்கு கிடைக்காது கிடைக்க போது அப்படியே கண்களை மூடி கைகளை உயர்த்துங்க ஹலே பல காரியங்கள் வரப்போது எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார் நான் கேட்கறதெல்லாம் கொடுப்பார் ஹலே நான் விரும்புவதற்கும் ஆசைப்படுறதுக்கும் அதிகமாய் கொடுக்கிற தகப்பன் உண்டு ஹலே லூயா ஹலே லூயா நான் கையை உயர்த்தும் பொழுது அவர் அப்படியே எல்லாவற்றையும் மாற்றுவார் ஹலே லூயா ஹலே நான் பிள்ளையாக வந்திருக்கிறேன் எனக்கு அப்பம் உண்டு ஹலே லூயா அவருடைய குடும்பத்தில் எனக்கு ஒரு பொசிஷன்

அந்த தெய்வீக சுபாவத்திற்கு ஒவ்வொருவரும் பங்கேற்பார்களாக தாப்பனே ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரசுத்தாவின் நாமத்தில் ஆசிர்வதிக்கிறேன் இவர்கள் பாவத்தை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மன்னிக்கிறேன் பரிபூர்ண விடுதலை கட்டளையிடுகிறேன் இவர்கள் வீடு முழுவதும் ரத்தம் தெளிக்கிறேன் இன்று முதல் அறுவதாக இன்று முதல் அவர்கள் ஜெபத்திலே ஒரு உறவு காணப்படுவதாக இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே அவர் சர்ச் அட்ரஸ் இன்டர்நேஷனல் சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் ரவுண்ட் அபவுட் Zuberi road sana amen for 24 hours prayer support call plus 967733810416. email info at com and icc church at gmail.com everyday communion service church open for prayer in a week 24 hours 365 days our everyday service 6pm to 8:30pm friday first service english 10:30am to 2pm friday second service amharic 4pm to 8pm